வணக்கம் நான் டாக்டர் ராஜ்குமார் கேரன் கியூர் சோன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நாம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே குழந்தைங்களை வளர்க்கக்கூடிய பேரண்ட்ஸ்க்கு வரக்கூடிய ஒரு காமனான ப்ராப்ளம் அது என்ன ப்ராப்ளம்னு பார்த்திங்கன்னா என் குழந்தை சரியாக சாப்பிட மாட்டேங்கிறாங்க இதுக்கு ஏதாவது சிரப்ஸ் இருக்குதா இல்லை வேறு ஏதாவது வழிமுறையில் இதை சரி பண்ணலாமா அப்படிங்கூடியது தான் பெரும்பாலான பேரண்ட்ஸோட கம்ப்ளைண்ட்டாக இருக்குது இதை பற்றி நம்ம தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் பொதுவாக இந்த மாதிரி பிரச்சனை உள்ள குழந்தைங்களை ஒரு மூணு கேட்டகரியாக பிரிக்கலாம் அதில் கேட்டகிரி நம்பர் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா என் குழந்தை நல்லா தான் சாப்பிட்டுட்டு இருந்தான் ஆனால் கடந்த நான்குலேருந்து ஐந்து நாட்களாக சரியாக சாப்பிட மாட்டேங்கிறான் அப்படிங்கூடியது முதல் கேட்டகிரி இரண்டாவது கேட்டகரி என் குழந்த ரொம்ப நாளாக சரியாக சாப்பிட மாட்டேங்கிறான் அவனோட ஹைட்டு வெயிட் எல்லாமே அவனோட ஏஜுக்கு ஏற்ற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் கம்மியாக இருக்குது மூணாவது கேட்டகிரி என் குழந்த ரொம்ப நாளாக சரியாக சாப்பிட மாட்டேங்கிறான் ஆனால் அவனோட ஹைட்டு வெயிட் எல்லாமே நார்மலாக இருக்குது இந்த மூணு கேட்டகிரிக்கு கீழே தான் பெரும்பாலான குழந்தைகள் இருப்பாங்க ஸோ இதில் ஒவ்வொரு கேட்டகிரிக்கு கீழேயும் அதுக்கு என்ன காரணம் அதை எப்படி நம்ம சரி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஸோ முதல் கேட்டகிரி என் குழந்தை சரியாக சாப்பிட மாட்டேங்கிறான் கடந்த மூன்றுருந்து நான்கு நாட்களாக மட்டும்தான் சரியாக சாப்பிட மாட்டேங்கிறான் அதுக்கு முன்னாடி நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தான் அப்படிங்கக்கூடிய பேரண்ட்ஸோட கம்ப்ளைண்ட்ஸ் தான் முதல் கேட்டகிரி ஸோ இதுக்கு என்னென்ன காரணங்கள்னு பார்த்தோம்னா முதல் முக்கிய காரணம் மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ் ஏதாவது அந்த குழந்தைக்கு வந்திருக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சளி இருமல் வந்திருக்கலாம் ஒரு வாந்தி வயிற்றோட்டத்தோட சில ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கலாம் ஃபீவர் யூரின் இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரியான சிம்டம்ஸ் எதாவது வந்திருக்கலாம் மஞ்சள் காமாலை வந்திருக்கலாம் கான்ஸ்டிபேஷன் அப்படிங்கூடிய மலச்சிக்கல் கேஸ்ட்ரைட்டிஸ் அப்படிங்குடிய அல்சர் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் வந்திருக்கலாம் இல்லை வேறு ஏதாவது காரணங்களுக்காக குழந்தைக்கு கண்டினியூஸாக ஒரு நான்குலேருந்து ஐந்து நாட்களுக்கு நம்ம ஆன்டிபயாட்டிக்ஸ் கொடுத்துருக்கலாம் ஸோ இந்த மாதிரியான மெடிக்கல் கண்டிஷனில் நார்மலாகவே ஒரு டிரான்சியன்ட் லாஸ் ஆஃப் அப்படேட் அதாவது கொஞ்ச நாட்களுக்கு மட்டும் பசியின்மை வருவதற்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது ரெண்டாவது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் இன் த என்விரான்மெண்ட் அந்த குழந்தையோட என்விரான்மெண்ட் சேஞ்ச் ஆகிருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு வெளியூர் கூட்டு போயிருப்போம் அந்த ஊர் அந்த குழந்தைங்களுக்கு போயிருக்காது ஸோ அந்த மாதிரியான ஒரு என்விரான்மெண்ட் சேஞ்ச் ஆகும்போது அந்த குழந்தைக்கு பசியின்மை வருவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது மூணாவது டிப்ரெஷன் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குழந்தைக்கு எக்ஸாம் பேப்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க மார்க் கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம் ஸோ அந்த டிப்ரெஷனில் இருக்கலாம் இல்லாட்டி குழந்தையோட அப்பா அம்மா யாராவது அந்த குழந்தைய விட்டுட்டு வெளியூர் போயிருக்கலாம் ஸோ அந்த கண்டிஷன்லேயும் கூட அந்த குழந்தைங்களுக்கு பசியுமே வருது ஸோ இதுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்திங்கன்னா இது தானாகவே சரியாக கூடியது அந்த மெடிக்கல் கண்டிஷன் நான்குலேந்து ஐந்து நாட்களுக்கு பின் சரியானதுக்கு அப்புறமா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு பசி வந்துடும் ஸோ எந்த பிரச்சனையோ அந்த பிரச்சனைக்கான ட்ரீட்மெண்ட் நம்ம எடுத்துக்கிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து குழந்தைங்களுக்கு பசி இம்ப்ரூவ் ஆயிடும் இரண்டாவது கேட்டகரி என் குழந்தை ரொம்ப நாளாக சரியாக சாப்பிட மாட்டேங்கிறான் அவனோட வெயிட்டும் ஹைட்டும் அவனுடைய ஏஜுக்கு ஏற்ற மாதிரி இல்லை அப்படிங்கிறது தான் இது எப்படி அவனோட வெயிட்டையும் ஹைட்டையும் அவனுடைய ஏஜுக்கு ஏற்ற மாதிரி இல்லை அப்படின்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தையை பார்த்தாலே கொஞ்சம் உள்ளேயாக தெரியும் ஹைட் ரொம்ப கம்மியாக தெரியுதுன்னா பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலில் போய் நீங்கள் செக் பண்ணாலே அவங்க சொல்லிடுவாங்க உங்கள் குழந்தையோட வெயிட்டும் ஹைட்டும் கம்மியாக இருக்கிறத அவங்களே சொல்லிடுவாங்க ஸோ இந்த மாதிரி கண்டிஷனில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு என்ன காரணத்தால் இப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா கிரானிக் டிசீசஸ் இருக்கும் அதாவது கிரானிக் டிசீஸ் அப்படின்னா ரொம்ப நாளாக சில குழந்தைங்களுக்கு பிரச்சனை இருந்திருக்கும் பட் நம்ம கண்டுபிடிச்சிருக்க மாட்டோம் அப்படி என்னென்ன பிரச்சனைகள்லாம் அப்படி இருக்கலான்னு பார்த்தீங்கன்னா ஒன்று இருதய கோளாறுகள் கஞ்சினட்டல் ஹார்ட் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க இன்னொன்று அக்யோடு ஹார்ட் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க கஞ்சினட்டல் ஹார்ட் டிசீஸ் அப்படின்னா பிறவிலேயே இருதயத்தில் உள்ள கோளாறுகள் அக்யோடு ஹார்ட் டிசீஸ்னால் ரொமாட்டிக் ஹார்ட் டிசீஸ் அப்படிங்கக்கூடிய சில இருதய கோளாறுகள்லாம் குழந்தைங்களுக்கு வரலாம் இரண்டாவது கிரானிக் லிவர் டிசீஸ் கல்லீரலில் வரக்கூடிய சில கோளாறுகள் மூன்றாவது கிரானிக் கிட்னி டிசீஸ் ரொம்ப நாளாக உள்ள கிட்னி தொந்தரவுகள் நான்காவது ஆஸ்துமா இழைப்பு போன்ற தொந்தரவு உள்ள குழந்தைங்களுக்கு பசி அதிகமாக இருக்கிறது கிடையாது ஐந்தாவது ஜிஇஆர்டி அடிம்பாங்க அதாவது கேஸ்டிக் ஈசோஃபேஜியல் ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ் நம்ம இதை எதுக்களிப்பு பிரச்சனைன்னு சொல்லுவோம் பெரும்பாலும் இந்த பிரச்சனை உள்ள குழந்தைங்களுக்கு பசி பெருசாக இருக்காது அப்படி குழந்தைங்க நம்ம வலுக்கட்டாயமாக சாப்பாடு கொடுத்தாலும் அவங்களுக்கு மேலே வரைக்கும் எதுக்களிப்பு வந்து சில குழந்தைங்களுக்கு நம்ம சாப்பிட்ட சாப்பாடு மூச்சுக்குழாய்க்கில் போய் இருமல் வந்து வாமிட் வந்தால் தான் அந்த இருமல் சரியாகும் இந்த அளவுக்கு சிவியராக எதுக்களிப்பு பிரச்சனை சில குழந்தைங்களுக்கு இருக்கலாம் அதுக்கப்புறமா அனிமியா அப்படிங்கூடிய ரத்த சோகை இந்த கோளாறு உள்ள குழந்தைங்களுக்கு பசி இருக்காது பசி மட்டும் கிடையாது இந்த குழந்தைங்களுக்கு விளையாட்டிலையும் அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது அதே மாதிரி கிளாஸ்லையும் அந்த குழந்தைங்களுக்கு படிக்கிறதுலையும் அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது கடைசியாக வாம் இன்ஃபெஸ்டேஷன் அதாவது குடல் புழுக்கள் இந்த மாதிரி குடல் புழுக்கள் இருக்க குழந்தைங்களுக்கும் பசி சரியாக இருக்கிறதில்ல ஸோ இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு எப்படி நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அந்த அண்டர்லைங் ப்ராப்ளம் ஏதாவது எந்த பிரச்சனை அந்த குழந்தைங்களுக்கு இருக்கோ அந்த பிரச்சனையை நம்ம சரியாக கண்டுபிடிச்சி அதை நம்ம சரி பண்ணாலே இந்த குழந்தைங்களுக்கு பசி ஆட்டோமேட்டிக்காக இம்ப்ரூவ் ஆயிரும் மூணாவது கேட்டகிரி இதுதான் ரொம்ப முக்கியமான கேட்டகிரி நம்ம மக்கள் நிறையா வரைக்கும் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் இது தான் இது வரைக்கும் நம்ம பார்த்த ப்ராப்ளம் ஒரு இருபது சதவீதம்னா இது கிட்டத்தட்ட எண்பது சதவீதமான பேரண்ட்ஸ்க்கு வரக்கூடிய ப்ராப்ளம் அதாவது என் குழந்தைங்களுக்கு சரியாகவே சாப்பிட மாட்டேங்கிறாங்க ஆனால் அவங்களோட ஹைட்டு வெயிட் எல்லாமே நார்மலாக இருக்குது கூடிய கேட்டகிரியில் வரக்கூடிய பேரண்ட்ஸ் தான் பெரும்பாலும் அதிகமாக இருக்கிறாங்க ஸோ இந்த கேட்டகிரியில் போகிறதுக்கு முன்னாடி நாம் ஒரு முக்கியமான ஃபேக்டர் தெரிஞ்சுக்கணும் எப்போதுமே குரோத்துக்கு ஏற்ற நியூட்ரிஷன் தான் நம்ம கொடுக்கணும் அதாவது ஒரு குழந்தையோட உடல் வளர்ச்சி அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த குழந்தைக்கு பசி அதிகமாக இருக்கும் ஆட்டோமேட்டிக்காக அந்த குழந்தை அதிகமாக சாப்பிடும் இதுதான் நார்மலாக ஒரு ஃபேக்ட் இப்போ பார்த்திங்கன்னா முதல் ஒரு வயசில் அதாவது பிறந்ததுலேருந்து முதல் ஒரு வயசில் ஒரு குழந்தைக்கு மொத்தம் ஏழு கிலோ வெயிட் கூடும் இருபத்தோரு சென்டிமீட்டர் லென்த்து அதாவது ஹைட் கூடும் ஒன்றிலிருந்து இரண்டு வயது வரைக்கும் பார்த்தோம்னா மொத்தமே இரண்டு புள்ளி மூணு கிலோ தான் வெயிட்டு கூடும் பன்னெண்டு சென்டிமீட்டர் தான் ஹைட் இன்க்ரீஸ் ஆகும் டூ டூ ஃபைவ் இயர்ஸில் பார்த்தீங்கன்னா வருடத்திற்கு ஒன்றிலிருந்து இரண்டு கிலோ தான் வெயிட்டு கூடும் ஆறிலிருந்து எட்டு சென்டிமீட்டர் தான் ஹைட்டு கூடும் ஸோ போக 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 அந்த குழந்தையோட குரோத் கம்மியாகிட்டே போகிறதுனால அந்த குழந்தைகளோட நியூட்ரிஷன் தேவையும் கம்மியாகிட்டு தான் போகும் நார்மலாகவே இந்த குழந்தைங்களோட பசி ஃபஸ்ட்டு ஒன் இயரோட கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக குறையத்தான் செய்யும் இதை நாம் நிறைய பேர் ஒரு பெரிய பிரச்சனை நினச்சி என் குழந்த மொதல் ஒரு வயசு வரைக்கும் நல்லா சாப்பிட்டாங்க இப்போ சுத்தமாக சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நிறைய பேரண்ட்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு மெயின் காரணமே இது தான் இரண்டாவது குழந்தையோட இறப்பை அதாவது ஸ்டொமக் சின்னதாக தான் இருக்கும் இதில் நிறைய வீட்டில் என்ன செய்வாங்க காலையில் சாப்பாடு கொடுத்துட்டு இடையில கொஞ்சம் ஸ்நாக்ஸு சிப்ஸு கூல்ட்ரிங்க்ஸு அதுன்னு கொடுத்துட்டு மறுபடியும் மதிய நேரத்தில் என் குழந்தை சாப்பிட மாட்டேங்குன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி கூல்ட்ரிங்க்ஸு சிப்ஸு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ்லாம் ஜங்க் ஃபுட்ஸ்லாம் அதிகமாக கொடுக்கும்போது அதோட கலோரி லெவல் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படி இருக்கும்போது அந்த குழந்தை கண்டிப்பாக பசி எடுக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி மூணாவது டிப்ரெஸ்டு சைல்டு அதாவது ஒரு சில வீட்டில் நினச்சி வாங்கினா குழந்தைய கொண்டு போய் ஹாஸ்டலில் சேர்த்துருவாங்க ஹாஸ்டலில் சேர்த்த குழந்தைங்களுக்கு நார்மல் என்விரான்மெண்ட் இருக்காது ஹாஸ்டலில் சேர்த்ததுக்கப்புறம் அப்பா அம்மாவோடு இருந்த குழந்தை கண்டிப்பாக ஒரு டிப்ரெஸ்டு ஸ்டேட்டில் தான் இருக்கும் இல்லை சில வீட்டில் பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் கடையில் அடிக்கடி சண்டை நடந்துக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரியான என்விரான்மெண்ட்டில் உள்ள குழந்தைங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பசி கம்மியாக தான் இருக்கும் நாலாவது ஈட்டிங் என்விரான்மெண்ட் சில வீட்டில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க சாப்பிடும்போது ஒரு டிவியை போட்டு விட்ருவாங்க இல்லை கையில் ஃபோனை கொடுத்துருவாங்க குழந்தை டிவியை தான் பார்க்கும் ஃபோனை தான் பார்க்குமே தவிர சாப்பாடை பார்க்கவும் செய்யாது சாப்பாடை சாப்பிடவும் செய்யாது ஸோ சாப்பிடக்கூடிய என்விரான்மெண்ட்டில் உள்ள ப்ராப்ளம்னாலேயும் இந்த மாதிரியான குழந்தைகள் சரியாக சாப்பிட்றது கிடையாது இன்னும் சில வீட்டில் பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு சாப்பாடு கொடுத்து முடிச்சுட்டு தான் அடுத்த வேலைக்கு போவேன் அப்படின்னு நிறைய பேரண்ட்ஸ் இருப்பாங்க அப்போ அந்த குழந்தை சரியாக சாப்பிட மாட்டேங்குது அப்படின்னா அந்த குழந்தை பிடிச்சி திட்டுவாங்க அடிப்பாங்க ஸோ இந்த மாதிரி பேரண்ட்ஸ் குழந்தைங்கள ரொம்ப திட்டுறது மூலமாகவும் அடிக்கிறது மூலமாகவும் அந்த குழந்தைக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபுட்டு மேலே ஒரு வெறுப்பு வந்துடும் ஸோ இந்த காரணங்களாலும் குழந்தைகள் சரியாக சாப்பிட்றது கிடையாது ஐந்தாவது முக்கியமான காரணம் சாய்ஸ் ஆஃப் ஃபுட் குழந்தை கொடுக்கக்கூடிய ஃபுட்டில் வரக்கூடிய ப்ராப்ளம் அதில் வரக்கூடிய டேஸ்ட் ப்ராப்ளம் சில குழந்தைங்களுக்கு சில வீட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப காரம் அதிகமாக கொடுத்துருவாங்க ஒரு சில வீட்டில் ஹைப்பர் டென்ஷன் பேஷண்ட் அப்பா அம்மா ஹைப்பர் டென்ஷனாக இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி வீட்டில் குழந்தைங்களுக்கு சாப்பாடு சுத்தமாக உப்பு போட மாட்டாங்க ஸோ இந்த மாதிரியான குழந்தைங்களும் சரியாக சாப்பிட மாட்டாங்க ஸோ இதெல்லாம் தான் குழந்தைங்கள் சரியாக சாப்பிட மாட்டுறாங்க ஆனால் அவங்களோட ஹைட்டு வெயிட் எல்லாம் நார்மலாக இருக்குது அப்படிங்கூடிய கேட்டகரியில் வரக்கூடிய குழந்தைங்களுக்கான முக்கியமான காரணங்கள் ஸோ இந்த குழந்தைங்களை நம்ம எப்படி சரி பண்ணலாம் அவங்களை எப்படி நம்ம சாப்பாடு வைக்கலாம் அப்படி அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் ஸோ முதல் முக்கியமான விஷயம் நம்ம என்ன பண்ணணும்னா அந்த குழந்தை சாப்பிடக்கூடிய என்விரான்மெண்ட்டை சாப்பிட்றதுக்கு உகந்த என்விரான்மெண்ட்டை நம்ம மாற்றணும் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல சாப்பிடக்கூடிய இடத்துல குழந்தையோட அப்பா அம்மா வீட்டில் தாத்தா பாட்டியெல்லாம் இருந்தாங்கன்னா சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடணும் சாப்பிடும்போது அந்த குழந்தையை திட்டாமல் ஒரு மகிழ்ச்சிகரமான என்விரான்மெண்ட்டை அந்த இடத்துல நம்ம உருவாக்கி கொடுக்கணும் அதே மாதிரி சாப்பிடக்கூடிய இடத்துல டிவியோ மொபைலையோ ஆன் பண்ணக்கூடாது இன்னும் சில வீட்டில் பாட்டிகள்லாம் பார்த்துருப்பீங்க குழந்தைங்கள விளையாட விட்டு விளையாட விட்டு ஓடி ஓடி சாப்பாடு கொடுப்பாங்க ஸோ இந்த மாதிரி ப்ளேஃபுல்லாகவும் குழந்தைங்களுக்கு நம்ம சாப்பாடு கொடுக்கலாம் இரண்டாவது குழந்தைங்களுக்கு பிடிச்ச ப்ளேட்டில் குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் குழந்தை சரியாக சாப்பிட மாட்டேங்கிறான் அந்த குழந்தைய நீங்கள் ஒரு கடைக்கு கூட்டு போயிட்டு அந்த குழந்தைக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பிளேட் வாங்கிட்டு வந்து அந்த பிளேட்டை நீங்கள் அந்த குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்கறதுனால ஆட்டோமேட்டிக்காக அந்த குழந்தைங்க சாப்பிட்றத நம்ம அதிகப்படுத்தலாம் மூணாவது சாய்ஸ் ஆஃப் ஃபுட் ஸோ ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் பேலன்ஸ்டு டயட்னு அதில் அளவுக்கு நம்ம காய்கறி கொடுக்கணும் பழங்கள் எவ்வளோ கொடுக்கணும் முட்டை எவ்வளோ கொடுக்கணும் பால் எவ்வளோ கொடுக்கணும்னு நம்ம சொல்லியிருப்போம் அதை ஃபாலோ பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஃபுட்டில் வந்து நியூட்ரிஷன் லெவல் அதிகமாக இருக்க மாதிரி கொடுக்கணும் ஜங்க் ஃபுட்ஸ் முடிஞ்ச அளவுக்கு கொடுக்கறதை அவாய்ட் பண்ணணும் நாலாவது ஸ்நாக்ஸை குறைக்கணும் பெரும்பாலும் சொல்லப்போனால் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ட்ராஃபிக் லைட் சிக்னல் மாடல்னு ஒன்று சொல்லியிருக்கோம் அதில் ரெட்டுக்கு கீழே வரக்கூடிய ஃபுட் எதுவுமே நம்ம கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம் ஸோ அந்த ஃபுட்டை நம்ம கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணணும் சிப்ஸ் ஐட்டங்கள் கூல்ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடாது நம்ம கொடுக்கக்கூடிய ஸ்நாக்ஸ் எல்லாமே ஹெல்த்தியான ஸ்நாக்ஸாக இருக்கணும் ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி இருக்கணும் ரெண்டு நேர சாப்பாடுக்கும் அந்த ஸ்நாக்ஸ்க்கு இடைப்பட்ட கேப்பை வந்து நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணால் தான் கரெக்டான நேரத்தில் அந்த குழந்தைங்களாம் சரியாக சாப்பிட முடியும் ஐந்தாவது நார்மலாகவே வேர்க்கடலை லெமன் ஜூஸ் இதெல்லாம் குழந்தைங்களுக்கு கொடுத்தோம்னா அவங்களோட பசி ஆட்டோமேட்டிக்காக அதிகமாகும் அதே மாதிரி குழந்தைங்களுக்கு தேவையான அளவு தண்ணீர் டெய்லி கொடுக்குறோமான்னு பார்த்துட்டு இருக்கணும் அடுத்தது சில வீட்டில் பார்த்துருப்போம் குழந்தைங்களுக்கு ஊட்டி விடுவாங்க ஊட்டும் போதே பெரிய பெரிய உருண்டையாக உருட்டி உருட்டி பாப்பா கொடுப்பாங்க அந்த மாதிரி கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த குழந்தைக்கு அந்த சாப்பாடு மேலே ஒரு அவர்ஷன் வரதான் போகுது அதனால் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஊட்டி அதிக நேரம் சாப்பாடு கொடுக்குற மாதிரி பார்த்துக்கணும் அடுத்ததாக புதுசாக ஒரு ஃபுட்டை நம்ம ஒரு குழந்தைக்கு கொடுக்குறோம்னா அதை உடனே அந்த குழந்தைய எடுத்து சாப்பிட்றோன்னு நம்ம எதிர்பார்க்கக்கூடாது எந்த ஒரு புது ஃப்ளேவரையுமே ஒரு குழந்தை உடனே எடுத்துக்கிடாது ரெண்டுலேருந்து மூன்று நாளுக்கு ஸ்ட்ரைக் பண்ணி தான் அந்த ஃபுட்டோட ஃப்ளேவர் அந்த குழந்தைக்கு பிடிக்கும் ஸோ அது வரைக்கும் பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஃபுட்டு அந்த குழந்தைக்கு கொடுத்து நம்ம பழக்கப்படுத்தணும் அடுத்தது பசியை அதிகரிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான வழிமுறை என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைய வெளியே நிறைய நேரம் விளையாட விடணும் மற்ற குழந்தைங்களோடு சேர்ந்து ஓடி ஆடி விளையாட விடணும் ஓடி ஆடி விளையாடும் போது தான் அந்த குழந்தைங்களுக்கு பசியோட அளவு ஆட்டோமேட்டிக்காக அதிகமாகும் அடுத்தது ஸ்கிரீனிங் டைமை குறைக்கணும் அது என்ன ஸ்க்ரீனிங் டைம் அப்படின்னு பார்த்திங்கன்னா டிவி பார்க்குறது கம்ப்யூட்டர் பார்க்குறது மொபைல் பார்க்குறது இதுதான் வந்து ஸ்க்ரீனிங் டைம் ஸோ டோட்டலாகவே ஒரு நாளைக்கு ஒரு குழந்தைக்கு ஒன் டூ டூ ஹவர்ஸ் தான் மேக்ஸிமம் ஸ்க்ரீனிங் டைம் அதுக்கு மேலே நீங்கள் ஃபோனையோ டிவியோ கம்ப்யூட்டரையோ பார்க்க விட்டிங்கன்னா அது அந்த குழந்தைங்களோட வளர்ச்சியையும் குறைக்கும் குழந்தைங்களோட பசியையும் குறைக்கும் கடைசியாக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த பசும்பால் கொடுக்குறது நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா காலையில் எந்திரிச்ச உடனே பாப்பாவுக்கு ஒரு டம்ள பாலை ஊற்றி விட்ருவாங்க அந்த மாதிரி ஒரு டம்ள பாலை கொடுத்து விட்டுட்டிங்கன்னா அன்னைக்கு ஃபுல்லும் இந்த பாப்பாக்கு பசியே இருக்காது ஸோ என்றைக்குமே பசும்பால் கொடுக்கறத நம்ம காலையில் சாப்பாடு கொடுத்ததுக்கு அப்புறமா ஒரு டம்ள பால் கொடுக்கலாம் அதே மாதிரி நைட்டு சாப்பாடு முடித்ததுக்கு அப்புறமா ஒரு டம்ளர் பால் கொடுக்கலாம் பசும்பாலை முன்னாடியே கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த குழந்தைக்கு பசி குறையத்தான் செய்யும் ஸோ இந்த மாதிரியான மெத்தட்ஸ்லாம் ஃபாலோ பண்ணோம்னா நேச்சுரல் வேலையே இந்த குழந்தைங்களோட பசியை நம்ம கூட்டலாம் இதுக்கு எந்த விதமான பசி சிறப்போ இல்லை டேப்லெட்ஸோ அந்த குழந்தைக்கு தேவையில்லை ஸோ ஹெல்த்தியான வேலை குழந்தையோட பசி அதிகரித்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பேலன்ஸ்டு டயட்டை ஃபாலோ பண்ணி அந்த குழந்தைய நம்ம ஹெல்த்தியாக வளர்க்கணும் நன்றி